திருச்சியில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளரை ஆதரித்து திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கமலஹாசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசும்போது, ஏழ்மையை அரசியல் கட்சிகள் மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துள்ளனர். ஏனெனில் ஏழ்மையை பயன்படுத்தி மக்களின் கையில் பணத்தை வைத்து அழுத்தி ஓட்டை வாங்கிவிட முடியும் என்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தற்போது புரிந்து வருகிறது. இன்று வீரசக்தியின் நண்பர் வீட்டில் ரெய்ட் மூலம் 10 கோடி ரூபாய் எடுத்துள்ளனர். நாங்கள் நேர்மை இல்லை என்று சொல்வதற்காக வருமான வரித்துறை ரெய்ட் நடப்பதாக கூறுகின்றனர். நான் நேர்மையானவன், முறையாக வருமான வரி கட்டுகிறேன். நான் நடித்த படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளராக இருந்து இருக்கிறார். பாஜக எனக்கு பணம் கொடுப்பதாக கூறுகின்றனர். ஆனால் நான் பாஜகவை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்று அவர் பேசினார். நிஜமாகவே திட்டம் இருக்கு, அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு படிச்சு கலந்திருக்காங்க. திருச்சி பொன்னகர் பகுதியில் திமுக கழக முதன்மை செயலாளரும் மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான கே என் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொன்னகர், சேரன் சாலை, பாண்டியன் சாலை, ஜே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆழத்தை எடுத்து வரவேற்றனர். அப்போது அவர் பேசும்போது, மேற்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறேன், எனக்கு மீண்டும் வாய்ப்பளியுங்கள், விடுபட்ட பணிகளை விரைந்து முடித்து தருவேன் என்றார். எந்த முறையும் உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னை ஆதரித்து வெற்றி பெற வையுங்கள். எப்படி ஆலந்தூர் திருச்சி கல்லுக்குழி பகுதியில் உள்ள செங்குளம் காலனியில் எல் பிளாக் பகுதியில் கடந்த 6 மாத காலமாக குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடித்தண்ணீர் சாலையில் வீணாகி கொண்டிருந்தது. இதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் உட்பட அனைவரும் இதனால் தினமும் பாதிக்கப்பட்டனர். பின்னர் இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கூறியதாவது, தினமும் காலையில் குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்ற பொழுது பழுதடைந்த தண்ணீர் குழாயிலிருந்து உடைப்பு ஏற்பட்டு சாலையில் குடிநீர் வீணாகி செல்கிறது. மேலும் இந்த குடிநீர் குழாயின் உடைப்பின் மூலம் வெளியேறுகின்ற குடிநீர் சாலைகளில் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி அந்த பகுதியில் வசித்து வரும் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்படுத்துகின்றன. பொதுமக்களின் வேண்டுகோளாக இந்த செய்தி நமது STV-யில் ஒளிபரப்பானதை தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் பழுதான குடிநீர் பைப்பை உடனடியாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தீர்வு கண்ட திருச்சி மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் பூ விஸ்வநாதன் MA, மத்திய அரசின் 3 புதிய வேளாண் சட்டம் தமிழகத்தில் தடை செய்யப்படும், விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் கொண்டு வரப்படும், இலவச விவசாய மின் இணைப்பு முற்றிலும் வழங்கப்படும், திருச்சி மாவட்டத்தில் லால்குடி கொள்ளிடம் குறுக்கே தடுப்பணையுடன் கூடிய தரைப்பாலம் கட்டப்படும், மேட்டூர் சரப்பங்க நதி திட்டம் திருச்சி துறையூர் கீரம்பூர் ஏரி வரை வாய்க்கால் வெட்டப்படும், கரூர் மாவட்டத்தில் நொய்யலாற்றில் சாயப்பட்டறை கழிவுநீர் கலப்பதை தடை செய்யப்படும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் குன்னங்குப்பம் அணை தண்ணீர், செங்கம், திருவண்ணாமலை, கீழப்பெண்ணாத்தூர் ஆகிய தாலுகாக்கள் பாசன வசதி பெற காவாய் வெட்டப்படும் போன்ற திமுகவின் தேர்தல் அறிக்கை வரவேற்கப்படுகிறது. எனவே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் விவசாயிகளை சந்தித்து திமுக அமோக வெற்றி பெற வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசுக்கு ஆதரவளித்து புதிய வேளாண் மசோதா சட்டம் வந்து சரியானதுன்னு சொல்லி விவசாயிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு அதிமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையிலையும், திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் வந்து வைத்த கோரிக்கையை வந்து அப்படியே தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.